மதுரை மீனாட்சி அப்பளமேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற ரெசிபி நேம் வந்து குளுக்குளுன்னு ஜில்லுன்னு ஒரு ஹோம்மேட் கோகனட் ஜெல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து வீட்டில் இருக்க எளிமையான பொருளை வச்சு இந்த நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த ஸ்வீட்டு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நாக்கில் வச்சோன்னே சட்டுன்னு கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் தாங்க இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கணும்னு பார்க்க. இந்த கோகனட் ஜெல்லி தயாரிக்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். வீட்டில் இருக்கிற எளிமையான பொருளை வச்சு செய்யலாம். இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஒரு பங்கு அளவு சுகர் ஜீனி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளோ மட்டும் தான் இந்த பொருள் செய்ய தேவையான பொருள். ஜெல்லி தயாரிக்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் பால் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் கொதிச்சோடனே நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தண்ணியில் கரைச்சிக்கணும். ரசியில் ஒரு பங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ந்துக்கிட்டோம். இந்த அளவு நம்ம வந்து கெட்டி இல்லாமல் இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா தண்ணியாக கரைச்சோன்னே இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். தேவைன்னா இதுக்கு வாசனைக்காக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து ஒரு அல்வா பதத்தில் வர்ற அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் இந்த பதம் வந்தோடனே களி மாதிரி ஒரு பதம் வந்தோடனே நம்ம இதை சூடாகவே இந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன சேர்க்கணுமோ மாற்றிக்கலாம். நமக்கு இந்த பதம் கிடச்சோடனே நம்ம சூடாகவே பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம மாற்றுறோம். சூடாகவே மாற்றிடலாம். இவ்வளோ தாங்க நம்ம செய்கிற முறை. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் இதை அப்படியே வச்சுருந்தா போதும். ஹோம் மேட் ஜெல்லி ப்ரிப்பேர் ஆகிடும். இன்னும் குழந்தைய இல்லை சாப்பிட்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் போதும். 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சோடனே நம்மளுக்கு பாருங்கள் நல்ல இதமாக ரொம்ப சாஃப்ட்னஸாக ஒரு ஹோம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு.